ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மாங்காய் சம்பல் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ மாங்காய் சம்பல் செய்கிறதுக்கு நான் முதல் வந்து எண்ணெய் ஊற்றிப்பேன். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். முதல் நான் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு அல்பு போட்டுக்கிறேன். அல்லியே கருவேப்பிலை அடுத்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு. அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயம், நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதுலேயே வந்து நான் மாங்காய்லாம் போட போகிறேன். நான் மாங்காய் வந்து கொஞ்சம் பழுத்த மாங்காவாக எடுத்திருக்கேன். நான் வந்து ஓகே இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் ஒரு அரைப்பா தான் பழுத்த மாங்காய் எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் இனிப்பாக புளிப்பாக நிற்கும். ஓகே, அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் போதுமான அளவுக்கு. அடுத்து வரமிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். அடுத்து மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நான் ஒரு அரை கப்பை ஊற்ற போகிறேன். இப்போ இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வந்துடும். ஓகே, இப்போ இது கொதிச்சு நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும், அதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த சமயம் வந்து நான் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போட போகிறேன். அப்படி உங்களுக்கு ப்ரௌன் சுகர் பிடிக்கலன்னா நார்மல் வெள்ளை சீனியை போட்டுக்கலாம், நார்மல் சுகரையும் போட்டுக்கலாம். நான் ஏன் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போடுறேன்னா கொஞ்சம் புளிப்பாக இனிப்பாக அப்புறம் உரப்பாக இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ விடுவோம். இது நல்லா வெந்து தண்ணிலாம் சுண்டி வரட்டும், அதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே, இதுலேயே கொஞ்சம் பெருங்காய் தூள் நான் போட போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, மாங்காய்லாம் நல்லா வெந்துருச்சு, அந்த மசாலாவோட பச்சை வாசனைகள்லாம் போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து கடைசியாக இன்னும் கொஞ்சம் கருப்பில் போட்டு அடுப்பை அடைக்க போகிறேன். அவ்வளோதாங்க, மாங்காய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மாங்காய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் கணக்காக இருக்கு. ஓகே, சுவையான மாங்காய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ருசியாக இருக்கும். இனிப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் கலந்தது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேலும் என்னோடய வீடியோங்களை பார்க்குறதுக்காக கேட்டுக்கிறேன். ஓகேங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் சம்பளை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
Oke, Nandri.